الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله العظيم. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் அருளினால் அல் குர்ஆனோடு நாம் எமது தொடர்பையும் உறவையும் வளர்த்துக் கொள்ளும் ஒரு அடிப்படையில், அல் குர்ஆனோடு நெருங்குவதன் மூலம் அல்லாஹுவையே நெருங்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு குர்ஆனுடைய இந்த தஃப்ஸீருடைய வகுப்பு வாரந்தோறும் நடந்து வருகிறது. அதிலே நாம் முதல் கட்டமாக சூரா ஃபாத்திஹாவை நாம் அன்றாடம் அன்றாட ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சற்று நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்டம் கட்டமாக நாம் இன்று 5வது வகுப்பிலே அமர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் ஆரம்பமாக சூரா ஃபாத்திஹாவுடைய குறிப்புகள், அதை சரியாக உச்சரிப்பதற்கான அடிப்படையான சில தேவையான விடயங்கள், அதற்கு பிறகு அதனுடைய பொருள், அதனுடைய கருத்து, சுருக்கமான விளக்கம் என்பவற்றை நாங்கள் இதற்கு முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம். இன்று அதனுடைய விரிவான விளக்கம் என்று சொல்லும்போது சூரா ஃபாத்திஹாவுடைய அவுதுவில் இருந்து துவங்கி பிஸ்மில்லாவுடன் சேர்த்து அதனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் விரிவாக நாம் பார்ப்பதாக இருந்தால் சூரா ஃபாத்திஹாவோடு மாத்திரமே நாம் பல மாதங்கள் இங்கு அமர வேண்டி வரும். ஆனாலும் அடுத்த வகுப்புகளுக்கு, அடுத்த சூராக்களுக்கு நாம் போக வேண்டியிருக்கிறது. எனவே இன்றோடு இன்ஷா அல்லாஹ் நாம் சில அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்ற ஆயத்தோடு சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்போடு சூரா ஃபாத்திஹாவை முடித்துக்கொண்டு அடுத்த வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லாஹ் வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்ற சூரா அடுத்து இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை நடைபெறும். அந்த வகையில் சூரா ஃபாத்திஹாவிலே நாம் அவுது பிஸ்மில்லை விட்டுவிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது 2வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 1வது வசனம், 2வது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனுடைய முதல் வசனம் ஒரு துவக்க உரையாக அல்லாவோடு அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அவன் என்னுடைய அல்லாஹ் எந்த அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேனோ அவன் இரக்கமுள்ளவன், கருணையுள்ளவன், ரஹ்மான் ரஹீம் என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாங்கள் வெறுமனே தொழுகைக்கும் சூரா ஃபாத்திஹாவுக்கும் உள்ள ஒரு ஆயத்தாக மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா வேலைகளையும் பிஸ்மில்லாவுடன் செய்ய பழக வேண்டும். வீட்டுக்கு நுழைகிறோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுடைய லேப்டாப் ஆன் பண்றீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கார்ல வெஹிக்கல் ஏறுறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கீயை போட்டு ஸ்டார்ட் பண்றோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த ஒரு விடயத்தையும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு குல்லு அம்ரின் வீதாவின் லம் யுபதா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அக்தா. எந்த ஒரு காரியமும் அது பிஸ்மில்லாவை கொண்டு துவங்கப்படாமல் இருந்தால் அது அரைகுறையானது, பரக்கத்தை இழந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே பிஸ்மில்லாவை எங்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள ஒரு எங்களுடைய வாழ்க்கையோடு கலந்த ஒரு விஷயமாக ஆக்க வேண்டும். பிள்ளைகளையும் பழக்க வேண்டும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கம்மா, பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுங்க, பிஸ்மில்லா சொல்லி புக்ஸ் பேக்ல வைங்க, பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வெஹிக்கல்ல இருங்க, பிஸ்மில்லா சொல்லி உள்ளுக்கு வாங்க, பிஸ்மில்லா சொல்லி டெவலப் பண்ணுங்க, பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஷோ போடுங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நாங்கள் செய்யும் போது அதில் அல்லாஹ் பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறான், பெரிய பரக்கத்தை வச்சிருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கை பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படும், ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படும். அதை நாம பிஸ்மில்லாவில் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க முயற்சியுமா? நாம பிஸ்மில்லாவிலையும் விரிவாக விளக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதற்கு வருவோம்.
சூரா ஃபாத்திஹாவுடைய இரண்டாவது வசனமாகிய அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்துண்டா என்னது? ஹம்துண்டா புகழ், பாராட்டு. அல்ஹம்து என்று சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும், உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும் அந்த அல்ஹம்துக்கு வந்தாச்சு. அரபிக்ல உள்ள அதுல ஒரு கருத்து ஆழம் அல் வந்ததனால ஹம்துனே புகழ். அல் ஹம்துன்னு சொன்னதனால உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும், எதை எதையெல்லாம் நாம புகழ்ந்து சொல்றோமோ, சாதாரண ஒன்றை பார்த்து, ஏதாவது ஒரு பொருளை பார்த்து, ஒரு ஒரு பிளவரை பார்த்து, ஒரு ஃப்ரூட்ஸை பார்த்து, என்ன அழகான ஒரு பூவா இருக்குது, என்ன டேஸ்டா இருக்குது, இந்த மாம்பழம், இந்த கிரேப்ஸ் என்ன ருசியா இருக்குது என்று சொல்றோமே, இந்த எல்லாமே இந்த அல்ஹம்துல்லாஹ் கடந்தது. உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சொல்கிறோம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த எல்லா புகழ்களும் யாருக்கு சொந்தம்? லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அடுத்து காரணம் இருக்குது, ஏன் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம்? கிரேப்ஸ் ருசியா இருந்து அது எப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தம்? அப்பல் ருசியா இருந்து அது எப்படி அல்ல, அந்த இது ருசியா இருக்குதுன்னு நான் சொல்றது எப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தமாகுது? அவன் ரப்பில் ஆலமீன், உலகங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்குகின்ற, படைத்து அதை நிர்வாகம் செய்துகின்ற ரப்பில் ஆலமீன். எனவே எல்லா புகழும் யாருக்கு தான் சொந்தம்? அவனுக்கு தான் சொந்தம். கிரேப்ஸ், இந்த ஆப்பிள், இது தானாக உருவாகவில்லை. இதனுடைய இந்த டேஸ்ட், இந்த ருசி அது தானாக உண்டாக்கவில்லை. அந்த ஹாஸ்பிட்டலோ, கவர்மெண்டோ, டாக்டரோ அல்லது யாருமே அதுக்கு அதை கொடுத்ததில்லை. அதை கொடுத்தது அல்லாஹ், அதை படைத்தது அல்லாஹ். பூமிக்கு கீழே இருந்து மண்ணை தேடி பாருங்க, வாயில வச்சு பாருங்க, ஏதாவது டேஸ்ட் வருங்கதா, ஏதாவது ருசி வருங்கதா? அந்த மண்ணிலிருந்து கொச்சிக்கா வருந்தது, கொச்சிக்கா அதாவது மிளகு, கொச்சிக்கா மரம் அல்லது பக்கத்தில் அப்பல் மரம், அது உரைக்குது, இது இனிக்குது, அது புளிக்குது, அது கசக்குது, எல்லாமே மண், ஒரே மண், ஒரே தண்ணி. சுபஹானல், அதோட கலர் என்ன, இதோட கலர் என்ன, அதோட டேஸ்ட் என்ன, இதோட டேஸ்ட் என்ன? யார் இதை உருவாக்குறது சொல்லுங்க? அல்லாஹ். அந்தம் தஜ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். அல்லாஹ் கேட்கிறான், சூரா வாக்கியா எடுத்து பாருங்க, அந்தம் தஜ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்க முளைச்ச வச்சிருங்களா அல்லது நாங்க முளைச்ச வச்சிருமா? அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். வித்திருக்குறானே, இந்த வித்தை நாங்க பூமியில போடுறோமே, அது வெடிச்சு அது உள்ளுக்குள்ள அந்த மொட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் வெளியே வரும். அது எவ்வளவு சஃப்டுண்டா, சும்மா ஒரு நகம் பட்டாலும் உடஞ்சிடும், சும்மா ஒரு முழு பட்டா கீறி பட்டுரும், அது லைன் அவ்வளவு சஃப்டானது. அந்த வித்து என்ன செய்ய, அவ்வளவு சஃப்டானது, பூமியை பிளந்து கொண்டு, பூமியை மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. அதுல எந்த விதமான மாக்கும் இருக்காது, அது கல் மண் எல்லாத்தையும் பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. அல்லாஹ் கேட்கிறான், பூமியில போட்டீங்களே நீங்க, அந்த பூமியை பிளந்து கொண்டு நாங்க வெளியே வர வச்சோமா, நீங்க வெளியே வர வச்சீங்களா? போற்றதுதான் உங்களுடைய வேலை, போற்ற அந்த வித்தை கூட உங்களால படைக்கலாது. அதை நாங்க படைச்சோம், மண்ணை நாங்க படைச்சோம், இந்த வித்தெடுத்து நீங்க பூமியில போடுறீங்க, தண்ணியை நாங்க படைச்சோம். அது வெளியே வருகிறது, சூரியனுடைய வெளிச்சம் படுகிறது, அது கலர் மாறுது, சந்திரனுடைய வெளிச்சம் படுகிறது, அதுக்கு ருசி வருகிறது. இந்த சூரியன் சந்திரனுடைய வெளிச்சங்கள் கதிர்கள் படும்போது அதனுடைய நிறம் மாறுது, பழுக்குது, அது ருசியாகுது, டேஸ்ட் ஆகுது, அந்த கலர். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறேன், இதெல்லாம் யாரு சொல்றது, உங்களால் ஏழுமா? அப்ப இது எல்லாமே அல்ஹம்து, எல்லா புகழும். இந்த மயிலை பார்த்து என்ன அழகான மயில்னு சொல்லுங்க, ஒரு குச்சை பார்த்து என்ன அழகான டிசைன் கலர்ந்து சொல்லுங்க, குயிலை பார்த்து சொல்லுங்க, ஒரு மரத்தை பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் யார் யார் இதையெல்லாம் புகழ்கிறார்களோ, இந்த எல்லா புகழும், எல்லா புகழும். உதாரணமாக ஒரு கம்பெனி கார் வருகிறது, அந்த கம்பெனி காரை பார்த்து கார் என்ன என்ன திறமையா கார் உருவாகி இருக்கிறது, காரை யாரும் என்ன சொல்றது இல்ல, புகழ்றது இல்ல. ஜெர்மன் கம்பெனி தான் கம்பெனி, புரியுது? உடனே அந்த கம்பெனி காரண புகழ்ற, காரை பார்த்து கம்பெனியை நாங்க புகழ்வோம். உலகத்தில் உள்ள படைப்புகளை பார்த்து அல்லாஹ்வை புகழ்கின்ற அளவுக்கு நம்ம ஈமான் இல்லை. எனவே ஒரு கவிஞர் சொல்லுகிறார், அஜபன் அஜபன் அன்பில் முக்மின். ஒரு மோமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியமாயிருக்குது, இவன்
எப்படி அல்லாஹ் மறந்திருக்க முடியும்? எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ் மறக்கலும்? இந்த மரமும் செடியும் கொடியும் மண்ணும் கல்லும் எல்லாமே அல்லாஹ் ஞாபகப்படுத்துது, எல்லாமே அல்லாஹ் ஞாபகப்படுத்துறது. படுத்து உத்தரவு தண்ணி ரூமில் இருக்கிறாரு, பாவம் செய்ய பார்க்கிறாரு, வெளியிலிருந்து யாரோ பார்க்கிறாங்க, ஓட்ட வழியாக பார்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அப்படி உள்ளுக்கு நல்லவரமாய் நடிக்க ஆரம்பித்தார். நான் தவறு செய்யல, நல்ல விஷயம் இருந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கல. யாரு யாரோ ஒரு மனுஷன் பார்க்கிறாரு, யாரோ ஒருத்தர் எட்டி பார்க்கிற மாதிரி விளங்குறாரு. அவன் பார்க்கறதுக்காக பாவத்தை விட்டு இந்த மனுஷன் ரூமுக்கு இருக்கிறாரு. இந்த கல்லும் மண்ணும் மரமும் செடியும் கொடியும் அவர்கள் வடிவில் ஒவ்வொரு பாட்டும் அல்லாத ஞாபகப்படுத்துது. ஆயத்தும் தகுந்து அல அன்னகு வாஹிதும், உலகத்தில் உள்ள கல்லும் மண்ணும் எறும்பும் ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துது. அல்லாஹ் ஞாபகப்படுத்துற இவ்வளோ மெட்டீரியல் என்னை சுத்தி இருக்க, நீ எப்படி அல்லாஹ் மறந்து இருக்கிறார்? நீ எப்படி அந்த அல்லாஹ் மறந்து பாவம் செய்கிறார்? ஆச்சரியமாக இருக்குதுன்னு அவர் சொல்றார். எனவே அன்பான சகோதரர்களே, அல் ஹம்து என்று சொன்னா அல்லாஹ் உலகத்தில் படைப்புகள் எல்லாம் குரான் சொல்றான். தந்துரு பாருங்க, சிந்திங்க, கொழுந்தொரு மாதாபிஷமாவாத்தி வல்லாரம் நபியை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மாதாபிஷமாவாத்தி வல்லாரம் இந்த தானம் பூமியில் இருக்கக்கூடிய இந்த அற்புதங்களை படைப்புகளை பார்க்கும்படி இவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அல்லாஹத்தால சும்மா பாருங்க, எவ்வளவு அழகான அல்லாஹத்தால உடைய இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான படைப்பாற்றல் கொண்டவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பாருங்க தூக்கல் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு சத்தானதாக இருந்த ஒவ்வொரு இதுவும் அந்த கலரை பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி ஒரே பூ, ஆனா சிவப்பு வெள்ளை அதுக்கு வந்தால் உள்ள கலத்தை பாருங்க. இது யாரு கலர் பண்றது, டிசைன் பண்றது யாரு சொல்லுங்க? அல்லாஹ். பாருங்க இதை அந்த அந்த மலையை பாருங்க, இந்த மரத்தை பாருங்க, அதில் உள்ள ஐஸ் ஸ்னோ முடிஞ்சிருக்க அந்த ஸ்னோவை பாருங்க, மேலே உள்ள வானத்தை பாருங்க, நடுவில் உள்ள அந்த ஆற்றை பாருங்க, அந்த புக்களை பாருங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல் இல்ல படைத்த தண்ணி, தண்ணியுடைய சைஸ் என்ன, அதுக்கு டேஸ்ட் என்ன, அதுக்கு என்ன கலர்னு சொல்லும் தண்ணி. ஆனா சுபஹானல்லாஹ், தண்ணி எல்லாம் படைச்சிருக்கிறான். அதனுடைய மரம் செடி கொடி இப்படி பார்க்கும்போது இது ஒரு பூ, இது இப்படி நாங்க அல்லாஹத்தால அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து ருசிக்க தெரியணும். இது ஒரு கலை, அதனுடைய டேஸ்ட் அதை பார்த்து சுபஹானல்லாஹ்வு ஈமானுடைய பார்வை பார்க்கணும். நாங்க இதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ் என்ற ரப்பு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு படைப்பாற்றல் உள்ளவன், ஒரு ஒரு அல்லாஹுடைய ஒரு படைப்பை பார்த்து அல்லாஹ் விளங்குற ஒரு ஈமானுடைய பார்வை பார்க்கறது இபாதத். அது இபாதத். நீங்க ரோட்ல போறீங்க, அல்லாஹ்வை திங்க் பண்ணி கொண்டு போறீங்க, இபாதத்தோட போறீங்க, பள்ளிக்கு நிற்கிறீங்க, துன்யாவை சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்க கல்வி விவாதத்தில் இல்ல, இடையில கொண்டாந்து யாரோ கொண்டாந்து வச்ச மாதிரி விவாதத்தினுடைய இடத்துல அந்த என்வாயர்மெண்ட்ல பதில் இருந்தாலும் உங்களோட கல்வி வந்து விவாதத்தில் இல்ல. ரோட்ல இருக்கிறாரு, பஸ்ல இருக்கிறாரு, தன்னை பத்தி நினைக்கிறார், நான் ஒரு பாவி, நான் ஒரு குத்தவாளி, எல்லாம் எனக்கு எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கிறான். பஸ்ல போறாரு, ட்ரெயின்ல போறாரு, பாக்குறாரு எல்லாருடைய படைப்புகளை பாக்குறாரு, மரம செடிய கொடிய மரங்களை பாக்குறாரு, சுபஹானல்லாஹ் தண்ணியை பாக்குறாரு, எல்லாரும் நினைக்கிறாரு. ஒரு விவாதத்தில் இருக்கிறாரு, ஆனா ஆரோக்கியம் இருக்குது. ட்ரெயின்ல இருக்கிறாரு, பஸ்ல இருக்கிறாரு, கார்ல இருக்கிறாரு, ஜீப்ல இருக்கிறாரு, அவரோட கல்வி விவாதம் செஞ்சு கொண்டிருக்கு. எனவே அல் ஹம்துல நாங்க இதுக்கு பயிற்சி பெறும். அல் ஹம்துல்லா எல்லா புகழ்களும், எல்லா யாரு யார புகழுங்க, ஒரு மனிதரை பார்த்து என்ன அழகா ஓடுறாரு, என்ன அழகான குரல், என்ன அழகான ஆள், என்ன அழகான ஒரு படைப்பு, என்ன டேஸ்டான ஒரு சாணம், எதை நீங்க சொன்னாலும் இந்த அல் ஹம்துல்லாக்கு எல்லாம் வருகிறது. எனவே அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற சூரா பாத்தியா இருக்குது. இது என்ன தெரியுமா, இதுக்கு பேரு சூரத்து துஆ. சூரத்து துஆ, துஆ கேட்கிற சிஸ்டத்தையும் அல்லாஹ்வுக்கு இதுல சொல்லித்தாரான். துஆ கேட்டோம்னு, யா அல்லாஹ் நீ மகாசக்தி உள்ளவன், நீ மகா குதிரத்து உள்ளவன், வல்லமை உள்ளவன், நீ வானத்தை படைச்சிருக்கிறாய், பூமியை படைச்சிருக்கிறாய், சுப்ஹான அல்லாஹ் புகழுங்க, நீ ரஹ்மான், நீ ரஹீம், நீ மாலிகி யௌமித்தீன், முதலாவது ஒரு சப்ஜெக்ட் துஆ என்னது, அல்லாஹ் புகழணும். எனவே அல்லாஹ் புகழ்றது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஏன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு? அப்படின்னா அவன் ரப்பில் ஆலமீன், ஆலம் உடைய நூறைதான் தம்மதான் ஆலமீன்.
இந்த ஒருமையாக சொல்லல, உலகத்துடைய ரப்பும் சொல்லல, உலகங்கள் அகிலங்கள் உடைய ரப்பு என்று அல்லாஹ் தஆல சொல்றாங்க. இப்ப உலகங்களுடைய ரப்பு என்றா உலகங்கள் என்னது அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த ஆயத்துக்கு ரெண்டு கருத்து சொல்லப்பட்டுச்சு, நீண்ட காலாக ரெண்டு. அதனுடைய உலகங்கள் அப்படின்னா எத்தனை உலகம் இருக்குது, எது உலகங்களை கொண்டு என்ன மீனிங், என்ன இது அர்த்தம் என்னன்றத ரெண்டு கருத்து. ஒன்று ஆலமுல் ஹயவான், மிருகங்களுடைய உலகம், அது ஒரு தன் வேல்டு, அனிமல்ஸ் அதனுடைய உலகம். அது ஒவ்வொன்றும் சுபஹான் அல்லாஹ், ஒவ்வொரு அது ஒவ்வொரு படைப்பை பத்தி அல்லா குரான்ல வந்து கமலை பத்தி சொல்றான், ஒவ்வொரு இதை பத்தி சொல்றான், சுபஹான் அல்லாஹ். அது ஒரு தன் உலகம், அந்த உலகத்தையும் அவன்தான் ஆட்சி செய்யறான், அதனுடைய ரூலரும் அவன்தான், அவனுடைய கண்கோளும் அவன் கையில இருக்குது, அதையும் அவன்தான் சொல்றான். ஆலமுல் ஜின், ஜின்களுடைய உலகம், ஆலமுல் மலாய்க்கா, மலக்குகளுடைய உலகம், கோடான கோடி மலக்குகள், அவர்களை தடுச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்றதும் அவங்களை சுபா எல்லாரோட கண்ட்ரோல். ஆலமுல் இன்ஸ், மனித உலகம். இப்படி எத்தனையோ உலகங்கள் இருக்குது, இந்த எல்லா உலகங்களுடைய ரப்புல் ஆலமீன், அதனாலதான் பிளூரல்ல தன்மையில சொல்லியிருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஆலங்கள், உலகங்கள் தான் ரெண்டாவது கருத்து. ஆலமுல் அருவா, உயிர்களுடைய உலகம், உயிர்கள் மாத்திரம் இருந்த உலகம், உலகத்துக்கு முன்பாக இங்கே இருக்க முந்தி அதுக்கு முன்பாக ஆலமுல் அருவாங்கள் அல்ல, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தான், அங்க படைச்சான். எல்லாரும் அலஸ்து ரப்புக்கு உங்களுடைய ரப்பு நான் இல்லாத குரான் எல்லாம் சொல்றான், அந்த உலகத்தில் எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்க ரப்பு யாரு, எல்லாரும் சொன்னா நீதான் ரப்பு, நீதான் எங்க ரப்பு சொல்றீங்க. இப்ப இப்ப ஏன் சொல்றீங்கன்னா, என்ன விட்டா வேற யாரும் இங்க இல்ல, மூணாவது சாமான இல்ல, நீங்க இங்க என்ன விட்டுட்டாங்க இந்த ரப்பு சொல்றதுக்கு. அதனால நான் எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போறேன், நான் ஒரு உலகத்துக்கு உங்களை அனுப்ப போறேன், அங்க நான் தெரிய மாட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இடையில கடை பிசினஸ் அது இது எல்லாம் இருக்கு, உங்களுக்கு ஆசைகளை தருவேன், இதை எல்லாத்துக்கும் மத்தியில் இருந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நீதான் இந்த ரப்பு, நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வுன்றத ப்ரூவ் பண்ணுங்க. இங்க வாயால சொல்றீங்களே நீதான் என்னோட ரப்பு, இதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்பாவது ஆலமுல் அருவா, அந்த ஆலம உயிர்களுடைய ரூபுடைய தன்மை அருவா, ஆலமுல் அருவா, ஆலமுல் அருவாவில் இருந்து ஆலமுல் அஜிசாத், இது உடலுடைய உடல்களுடைய உலகம். இந்த உடல் இருக்குது, இந்த பாடி இருக்குது, இந்த பாடி மண்ணிலிருந்து தயாரானது, இருந்த இந்த ரூஹு எப்ப இங்கிருந்து போயிருமோ பாடி கீழே விழுந்துடும், பாடியை கொண்டு போய் மண்ணில் வச்சிடும். இந்த பாடியுடைய டியூட்டி என்னண்டா, அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சொன்னா, இந்த பாடியில அப்துல்லா, இந்த பாடி யார், இது என்னது அப்துல்லாவுடைய பாடி, யார பாடி, அப்துல்லாவுடைய வெஹிக்கல், அப்துல்லாவுடைய ஸ்லீப்பர், அப்துல்லாவுடைய ட்ரெஸ், அப்துல்லாவுடைய புக்ஸ், அப்துல்லாவுடைய படி. அப்ப அப்துல்லா யாரு, யார் அப்துல்லா, உள்ளுக்கு இருக்கிற ரூஹுதான் அப்துல்லா. அவரு போயிட்டா இந்த படி கீழே விழுந்துடும். அந்த மனுஷன் போயிட்டார் பாருங்களேன், நல்ல மனுஷன், நீண்ட நாள் வாழ வேண்டிய ஆள் போயிட்டாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப இது என்ன, இது அவர் இல்ல, இது அவருடைய பாடி, தாரிக்கு அவர கார், தாரிக்கு அவர ஸ்லிப்பர், இது அவருடைய பாடி, அவர் போயிட்டாரு. இந்த ரூஹுடைய டியூட்டி என்னண்டா, இந்த பதியுடைய டியூட்டி, இந்த ரூஹுடைய எக்ஸாம் பீரியட் முடியும் வரைக்கும், இந்த உலகம் என்ற எக்ஸாம் ஹாலுக்கு அந்த பதி அந்த ரூஹ சுமந்து கொண்டு நடமாடுறதுதான் அதை வேறு. ரெண்டு மலைக்கு உணர்ந்து அந்த பதிலுக்கு ரூப ஏற்றிடுவாங்க, எக்ஸாம் பீரியட் முடிஞ்சதும் அந்த ரெண்டு மலைக்கு வந்து வாங்க, அவங்க எக்ஸாம் பீரியட் முடிஞ்சு போன்று கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பதியை தூக்கி நாங்க இது ஒரு வெளிக்கை மாறுவோம். இன்றைக்கு முழு உலகமும் இந்த வடிவை பற்றி வரி பண்ணுது, இதை மேக்கப் பண்றதும், இதுக்கு விட்டமின்ஸ் கொடுக்கறதும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறதும், சுபஹான எல்லாமே இந்த வடிவத்தை, இதுதான் ஹியூமன், இதுதான் மனுஷன் உலகம் வரை கொண்டிருக்குது. ஒரு பெரிய ஒரு தப்பான சிந்தனை உலகமே போடுது. இனிய நடிமார்கள் வந்தது இந்த ரூஹுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய, ரூக தருவியை செய்ய, ரூக அதுக்கு விட்டமின்ஸ் கொடுக்க, அமல விபாதத்தை கொடுத்து கொடுக்கறதுக்கு. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், ஆலமீன் பண்ணல வருகிறது. ஒரு கருத்து என்ன சொன்னோம், பல உலகங்கள் எங்கிருக்குது, ஆலமுல் ஹயவான், அதாவது மிருகங்களுடைய உலகம், ஜின்களுடைய உலகம், மலக்குகளுடைய உலகம், மனித உலகம், இப்படி பல ஆலம் அதான் பண்ணியா சொல்லப்பட்டது.
இரண்டாவது அமைச்சர் ஆலமுல் அருவாஹ் உயிர்களுடைய உலகம், உடல்களுடைய உலகம். ஆலமுல் பர்சக் கபர், அது ஒரு துறை மறைவான உலகம். அதுக்கு பிறகு ஆலமுல் மஹ்ஷர், மஹ்ஷருடைய கியாமத்துடைய நாள். அதுக்கு பிறகு ஆலமுல் ஜன்னா, ஆலமுல் நார், சொர்க்கத்தின் உலகம், நரகத்தின் உலகம். இதெல்லாம் ஒரு தனி உலகங்கள். இது எல்லாத்துடைய ரப்பு. இப்ப இந்த ரெண்டு கருத்து எதுக்கு சொல்லப்படுது? ஆலமீன், ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் தான் ஆலம்கள், அனைத்தினுடைய ரப்பு. ஆலம்கள்டா பண்ணையில புளூரல்ல ஏன் சொல்லப்பட்டிருக்கு தான் இந்த ரெண்டு கருத்து சொன்னோம். இப்ப நானும் இன்றைய நவீன உலக அடிப்படையில் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ்ல அல்லாஹு தஆலா கோடான கோடி மில்லியன் ஆஃப் மில்லியன் கேலக்சிஸ் எல்லாம் வச்சிருக்கான். ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு தனி உலகம். ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு அரபிக்கு அதை ஒரு ஆலம்பு சொல்லலாம். அரபிக்கு அதை என்ன சொல்லலாம்? ஆலம்பு சொல்லலாம். நாங்கள் இருக்கிறது வந்து எந்த உலகத்தில்? எங்க எங்கட கேலக்சி எது? மில்கி வே. எங்கட கேலக்சிக்கு பேரு மில்கி வே, பால் வெளி மண்டலம் தமிழ்ல சொல்லுவாங்க. ஏண்டா தூரத்திலிருந்து அதை செட்டலைட்ல பார்க்கல, பாலை கொட்டினா எப்படி வெள்ளையா இருக்குமோ பால் செதறின மாதிரி விளங்குது. எனவே மில்கிவே, இந்த மில்கிவே என்ற கேலக்சி உள்ளுக்கு தான் எங்கட சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் இருக்குது. சூரியனும் இந்த 9 கோள்களும், 56 துணை கோள்களும் இதெல்லாம் இருக்குது இந்த மில்கிவே என்ற கேலக்சி உள்ளுக்கு. எங்கட சோலார் சிஸ்டம். இப்ப நாங்க எல்லாம் குரான்ல சொல்றது இதெல்லாம் நாங்க விளங்கணும். சுபான் அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல், அவன் இவ்வளவு பெரிய ஒரு படைப்புகளை இந்த யூனிவர்ஸ்ல படைச்சு வச்சிருக்கிறான் என்பதை விளங்க நாங்கள் இதுகளை விளங்கணும். இப்ப நான் என்ன பார்க்கறோம்? ஆலமும் ஆலம்கள், உலகங்கள் என்று மூணாவது கருத்து பார்க்கிறோம். ரெண்டு கருத்து ஏற்கனவே இருந்தது. இப்ப மூன்றாவது கருத்து நவீன அறிவியல், வானவியல், அஸ்ட்ரோனமிக்கல் ரீதியாக நாங்கள் அதை பார்க்கிறதாக இருந்தா அதுக்கு சில ஸ்லைடுகளை நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ற நாங்கள் விளம்பரத்துக்காக. இதுதான் மில்கி வே, எங்கட கேலக்சி, எங்கட மில்கி வே கேலக்சி இருக்குது. அதாவது இது எவ்வளவு பிரமாண்டமானதுதா, இந்த மில்கி வே கேலக்சியில மட்டும் அதாவது 1000 மில்லியன் ஸ்டார் நட்சத்திரங்கள் இருக்கு. 1000 நட்சத்திரம் இல்ல, 1000 மில்லியன் நட்சத்திரங்கள். இந்த சூரியனுக்கு தானே இது ஒரு ஸ்டார் அல்லது சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம். இது எங்களுக்கு பக்கத்தில் அழுத்த தண்ணி பேரு சூரியன் பேரு, ஒரு நட்சத்திரம் அது. இந்த சூரியனை விடவும் பல மடங்கு பிரமாண்டமான சைஸ்ல பெரிய நட்சத்திரங்கள் இந்த மில்கிவே உள்ளுக்கு இருக்குது. உதாரணமாக IRO ஒரு நட்சத்திரம் இருக்குது, சூரியனை விட 10,000 மடங்கு பெருசு. 10,000 மடங்கு பெருசு சூரியனை விட. சூரியன் பூமியில் இருந்து 14,97,000,000 சுத்தமான கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கும் இந்த சூரியன். இந்த சூரியனை விட, சூரியன் பூமியை விட அதனுடைய விட்டத்தில் அந்த ரவுண்ட் ஷேப்ல 180 மடங்கு பெருசு. அதனுடைய சைஸ்ல வந்து 1,00,000 மேல அதிகமான மடங்கு பெருசு சூரியன். இந்த பூமியை விட, பூமியை விட சந்திரன் திருத்தி, சந்திரனோட பூமி பெருசு, பூமியை விட சூரியன் பெருசு. அந்த சூரியனை விட 10,000 மடங்கு பிரமாண்டமான நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் வந்து எதில் இருக்குது? இந்த மில்கி வே என்ற கேலக்சி உள்ளுக்கு இருக்குது. இந்த கேலக்சி பாருங்க, முழுக்க எங்கட கேலக்சி இந்த கேலக்சியில பாருங்க, இது உள்ளுக்கு அப்படி கேலக்சி உள்ளுக்கு நாங்க போயிருந்த இந்த லைட் கொண்டு வரமே டார்ச் லைட் கொண்டு மாதிரி. இது என்னது? இது இதுதான் எங்கட முழு சூரிய குடும்பமும், சூரியனும் இந்த பிளானட் எங்கட சூரிய குடும்பத்தோட இருக்கக்கூடிய அந்த அத கோள்கள், அதில் இருக்கக்கூடிய துணிக்கோள்கள் எல்லாம் சேர்ந்துதான்.
இதுதான் என்னோட கேலக்சியுடைய மில்கி வே என்ற கேலக்சியுடைய மஸ்கிட்டோ கோல் மாதிரி இருக்குல்ல பாத்தா, இது சைஸ் எவ்வளவு பிரமாண்டம் தான். ஒரு சைட்ல இருந்து ஒரு சைடுக்கு போறதாக இருந்தால் லைட் ஸ்பீட்ல 90,000 ஆண்டு லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணா இங்கிருந்து அடுத்த சைடுக்கு போகலாம். அவ்வளவு பிரமாண்டமானது. இது ஒரு கேலக்சி, இது என்னது ஒரு கேலக்சி. இதுக்கு ஒரு சைட்ல ஒரு மூலையில சின்ன ஒரு பாட்டு தான் எங்களுடைய முழு சூரிய குடும்பம், சூரியன் கோள்கள் பூமி சந்திரன் துணைக்கோள் எல்லாம் சேர்ந்து. இப்ப இது ஒரு கேலக்சியை பார்க்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி நிறைய மில்லியன் கணக்கு எல்லாம் ஒரு கேலக்சி. இது ஒரு கேலக்சி. பியூட்டி ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்துடைய அழகு, சுபஹான அல்லாஹ்வுத்தால. இத பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு வேற வேற கேலக்சி. இது ஒரு கேலக்சி. இது பார்வைக்கு சும்மா சின்ன ஒம்லெட் மாதிரி விளங்குது, ஆனா இது வந்து எத்தனையோ கோடி மடங்கு பிரம்மாண்டமான கேலக்சிஸ். இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு கேலக்சி. இது ஒரு விஷயத்தை நாங்க விளங்கணும். இது அண்ட்ரோமீடியா கேலக்சி M31 சொல்லிருக்கு. யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சத்தினுடைய நச்சுரல் என்னண்டா, இயற்கை என்னண்டா, டார்க்னஸ் உருச்சு. நாங்க பகலில சூரியன் பட்டா அவங்களுக்கு என்ன விளங்குது, நாங்க பார்த்தா முழு உலகமும் வெளிச்சமா இருக்கிற மாதிரி விளங்குது. எப்படி விளங்குது, பகல் டே டைம்ல நாங்க பார்த்தா முழு உலகம், அதாவது முழு யூனிவர்ஸும் வெளிச்சமா இருக்கிற மாதிரி. இல்ல சின்ன ஒரு பகுதி, ஒரு டார்ச் அடிச்சா பூமி இப்படி இருக்குது, சூரியன் இப்படி இருக்குது. சூரியனுடைய வெளிச்சம் பண்றதுனால இந்த பூமியில இருந்து பாக்குறவங்களுக்கு மேல பார்த்தா எல்லாமே வெளிச்சமா இருக்குது. சின்ன ஒரு பகுதி, அதுக்கு பின்னால எல்லாமே இருக்கு. அதுக்கு பின்னால எல்லாமே அமைப்பு இருட்டுதான். அந்த இருட்டிலிருந்து இருட்டிலிருந்து பகலை நாங்கள் உருவாக்குகிறோம், நாங்கள் பகலை கிரியேட் பண்றோம், அப்படி உருவாக்குறோம், உண்டாக்குறோம். சூரியனுடைய வெளிச்சம் மூலமா, நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் மூலமாக பகலை நாங்கள் உண்டாக்குறோம். இல்ல, இந்த முழு உலகத்தில் நாங்கள் பகல் இருந்தாலும் கூட சின்ன ஒரு பகுதி தான் வெளிச்சமா இருக்குது. அதுக்கு பின்னால இருக்கிற அத்தனை பகுதியும் இருட்டகரம். இதெல்லாம் ஒவ்வொரு கேலக்சி. இந்த இதைத்தான் நம்ம இப்ப சூரா பாத்ராவுடைய தஸ்வீரை நாங்க இருக்கிற பார்க்கிறோம். சொன்னா இந்த ஒவ்வொரு கேலக்சியையும் ஒரு உலகம் சொல்லலாம், ஒரு ஆழம் சொல்லலாம். மரபிக்க சொல்றதா இருந்தா அப்ப ரப்பில் ஆலமீன், அந்தந்த காலத்தில் வருகின்ற எல்லா கண்டுபிடிப்பையும் உள்வாங்குற விதத்துல தான் அதனுடைய கருத்துகள் இருக்குது. எந்த காலத்துல என்ன விஷயம் வந்தாலும் அதையும் அது குரான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு குரானுடைய வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது, ஆழமானதாக இருக்குது. இது அன்று மீடியா கேலக்சி M31. ஒவ்வொரு கேலக்சிகள் ஒவ்வொன்றத கலர், ஒவ்வொன்றத அது ஷேப், எல்லாமே வித்தியாசம். இது எங்கட சூரிய குடும்பம் மட்டும், நாங்க இருக்கிற சூரிய குடும்பமும் அந்த பிளானட்ஸும் அது மட்டும் இது. இதைத்தான் நாங்க பார்த்தோம். எங்கட மில்கி வே என்ற கேலக்சிக்கு இதெல்லாம் சேர்ந்து சின்ன ஒரு பார்ட்டாக, சின்ன ஒரு பகுதியாக இருந்தத நாங்க பார்த்தோம். அப்ப நாம இது எதுக்கு பார்த்தோம் சொன்னா, ஆலமீன், ரப்பில் ஆலமீன் என்ற அந்த வார்த்தைக்கு இப்ப மூணு கருத்து. இது நல்லா பண்ணையில சொல்றான். ஆலங்கள் உலகங்கள் மூணு, பண்ணையில சொல்றது மூணு கருத்து. ஒன்று ஜிங்களுடைய உலகம், அனிமல்ஸ் உடைய உலகம். இது ஒவ்வொரும் தன் வேர்ல்டாக நாங்க பார்த்தா, உலகமாக பார்த்தா அது ஆள ரப்புல் ஆலம், எல்லாத்துடைய ரப்பும் அவன் தான். அல்லது ஆலமுல் அருவா, ஆலமுல் அஜிசாத், உடல்களுடைய உலகம். அல்லது கபருடைய, கபர் என்பது ஒரு உலகம், மஹ்ஷர் என்பது ஒரு உலகம், சொர்க்கம் என்பது ஒரு உலகம், நரகம் என்பது ஒரு உலகம். இந்த எல்லா உலகமும் யார் படைச்சது? அல்லாஹ்.
யார கண்ட்ரோல் இருக்குது? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்குது. எனவே அவன் ரப்புல் ஆலமீன். இது எல்லாத்துடைய மூணாவது நாம சொல்றோம், இந்த உலகத்தில் யூனிவர்ஸ்ல எத்தனை கேலக்சிஸ் இருக்குது, ஒவ்வொரு கேலக்சியையும் நீங்க ஒரு ஆலம்பு சொன்னா இந்த அத்தனை கேலக்சியையும் படைச்சது அவனுக்கு என்னென்ன வச்சிருக்கிறான், என்னென்ன சுபஹானல்லாஹ் எப்படி எப்படியான அவனுடைய படைப்புகளை விஷயங்கள் அவனுக்கு வச்சிருக்கிறான்றது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இது எல்லாத்துடைய ரப்பாக இருக்கிறான். அப்ப நாம அல்ஹம்து எல்லாத்துகளும் அல்லாவுக்குத்தான். காரணம் ரீசன் என்ன? அவன் ஏன் சொன்னா அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான், அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். சரிப்பா, அடுத்து அவன் இவ்வளவு பவருடைய என்று சொல்லி, அவன் இவ்வளவு பவருடைய இருந்து கூட அவன் நீங்க சாதாரணமான சிம்பிளான சாதாரண நாங்க நீங்க அந்த அல்லாஹ் இவ்வளவு பவருள்ள வந்தா நாங்க அவனுக்கு க்ளோஸ் ஆகிடுமா, அவனை நெருங்கிடுமா, அவனை அவனிடத்துல பேசிடுமா, அவன்கிட்ட கேட்கிடுமா டிரெக்டா அப்படின்னு ரெண்டு நீங்க திங்க் பண்ணவானாம். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், இரக்கமுள்ளவன், பாசமுள்ளவன். யாரும் எந்த நேரத்திலும் அல்லாவோட என்ன சொல்லலாம், செய்யலாம், அவர ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணலாம், அல்லாவோட உறவை நிறுத்திக் கொள்ளலாம், அல்லாவோட உள்ள அந்த உறவ சம்பந்தத்தை வளர்த்துக் கொள்ளலாம். அவன் ரப்பு ரஹ்மான் ரஹீம், மாலிகியுமுத்தீன், அவன் கியாம நாளுடைய அதிபதி. ரஹ்மான் ரஹீம் இறக்கமுள்ளவன் சொல்லிட்டாத அவன் இறக்கமுள்ளவன் தானே என்று சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுவான். ஏன்டா மாலிகியுமுத்தீன் நாளை கியாமத்துடைய நாளுடைய அதிபதி, அவன் நாளில் மறுமை நாளில் அவன் அந்த போத் ஜட்மெண்ட் அந்த நாளுடைய அதிபதி, அந்த நாளில் அவன் தீர்ப்பு வழங்க போறான், எல்லாத்தையும் விசாரிக்க போறான். எனவே அந்த பயமும் இருக்கணும். ஏன்டா அல்லாஹ் இறக்கமுள்ளவன் தானே, இறக்கமுள்ளவன் தானே என்று சொல்லித்தான் ஏமாற்றுவான். அல்லா இறக்கமுள்ளவன் தானே என்ற நல்லமின் எப்ப வைக்கணும் அல்லாமா குறுத்துடு இமாம் குறுத்துடு ரஹமஹுல்லா சொல்றாங்க. தௌபா சிந்து கொண்டு தன் பாவத்திலிருந்து விடுபட முயற்சி செஞ்சு தௌபா சிந்து கொண்டு அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நல்ல அமல்களை செஞ்சு கொண்டு அல்லா இறக்கமுள்ளவன் என்ன மன்னிச்சிருவான், அல்லா இந்த அமல கபூல் செஞ்சு கொள்வான், அல்லா எனக்கு திருவ செய்வான் அப்படின்னு எப்ப அந்த அந்த ஆதரவை நாங்க எப்ப செய்யணும், அடுத்த சைட்ல உங்களோட சைட்ல செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டு அமலை செஞ்சு கொண்டு தௌபா செஞ்சு கொண்டு பாவத்தை இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டுதான் நாங்க வேலை செய்வோம். அப்ப ஈயாக்க நாடு ஈயாக்க நஸ்தாயி, நான் அந்த சுருக்கமான விளக்கத்தை நான் திரும்ப நீட்டி நான் இதை முடிச்சு கொள்றேன். அப்ப இவனும் இந்த மூணு ஆயத்திலையும் மேலுள்ள மூணு ஆயத்திலையும் அல்லா எப்படிங்களா அவன் ரப்புல் ஆலமீன், அவனுக்கு எல்லா புகழும் இருக்குது, ரஹ்மான் ரஹீம் மாலிகியுமுத்தீன் வந்துட்டு நாலாவது வசனத்துல சொல்றோம். அல்லாவோட நேரடியாக போற அக்ரிமெண்ட்டுக்கு போறோம். இவ்வளவு பெரிய ரப்பா, இவ்வளவு பெரிய பவர் உள்ளவனா, இவ்வளவு பெரிய ஒரு ரூலரானி அப்படிங்களா, நான் வேற யாரையும் நம்ப ரெடி இல்லை, நான் யாருக்கும் நான் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு ரெடி இல்லை. நீதான் இந்த ரப்பு, நான் புது, நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன், நான் யாரையும் யார பேச்சும் கேட்டு உனக்கு மாறு செய்ய மாட்டேன். மனசு சொல்லுது, ஆசை சொல்லுது, எனக்கு மனசு ஆசைப்படுகிறது, உனக்கு விருப்பம் இல்லாட்டி நான் அதை செய்ய மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, கூட்டாளி சொல்றாரு, உனக்கு விருப்பம் இல்லாட்டி நான் அதை செய்ய மாட்டேன், உனக்கு மாத்திரமே நான் அடிமை. அடுத்த கட்டத்தில் நாம சொல்றோம், ஈயாக்கனஸ்தாய், எப்ப நான் உனக்கு அடிமையோ உன்னிடத்துல நான் உனக்கு உன்னிடத்துல மாத்திரமே உதவி கேட்கணும், வேற யாருக்கும் கேட்க மாட்டேன். நாங்க அவரை பிடிச்சா சரி, இவரை பிடிச்சா சரி, அவரை கூல் பண்ணா சரி, இவரை காக்கா பிடிச்சா சரி, எனக்கு ரொம்ப வானையா நான் உனக்கு மட்டும் தான் உதவி கேட்டேன் அடுத்த கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான் எனக்கு சாப்பாடு பணத்தட்டா அகத்தா இதான் காவிரிக்கும் கொடுக்கிறது. நீ கேட்க வேண்டிய சாமான் என்னது? நீ கேட்காட்டியும் நான் தார சாமான் துன்யாவுடைய விஷயங்கள். நீ கேட்க வேண்டிய சாமான் ஹிதாயத்தாயாம். இதுல துவா, துவாவை பாருங்க, நாங்க தொழில் ஓதுறமே இது சூரா பாத்தியா கூட்டு துவா, இது எல்லாரும் இமாம் ஓதுகாரு, நாங்க ஆமீன்னு சொல்றோமே கூட்டாக துவாசிய, நான் ஆமின்னு சொல்றது துவா தான் நடக்க தொழுகையில. ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் சத்தம் போட்டு ஓதுற தொழுகையில கூட்டாக நாங்க துவா செய்யறோம். அப்ப துவா, துவாவுடைய முறையல்ல கற்றுத்தாரா, எனக்கு ஹிதாயத்தை தான், நாங்க தனியத்திலிருந்து ஹிதினு எழுதுறது இல்ல, எங்களுக்கு ஹிதாயத்தை தான். சுயநலவாதியாக ஒரு செல்பிஷாக ஒரு மனுஷன் வாழ்றத இஸ்லாமோ முஸ்லீம் ஈமானோ இஸ்லாமோ குரானோ சுன்னாவோ அது விரும்பல. யாருக்கு என்னாலும் பரவாயில்ல, எந்த வேலையை முடிச்சுட்டு நான் இருந்தா சரி, நான் ஒழுங்கா இருந்தா சரி, நான் நல்லா இருந்தா சரி, யார் என்ன வாழ்க்கை நினைவு பிரச்சனை இதெல்லாம் இந்த தலையில போடுகிறாரு அப்படின்னு ஒரு சுயநலவாதியாக ஒரு முஸ்லீம் இருக்கலாது. எஹ்தினா, எல்லாருக்கும் ஹிதாயத்தை தான்.
எல்லாரும் சொர்க்கம் போனியாங்க, யாரும் பாவம் செய்யக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்ற அந்த ஒரே அந்த கவலை இருக்குது. இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆகப்பெரிய ஒரு இபாதத், அல்லாவுக்கு விருப்பமான ஒரு விஷயம். எல்லாரை பத்தியும் கவலைப்படுறது, எல்லாரும் சொர்க்கம் போகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடாம மாறு செய்யாமல் அல்லாவுக்கு வழிபடணும் என்ற கவலையும் என்ற முயற்சியும் அதான் இஹ்தினா, எங்கள் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தான் என்ற ஒவ்வொரு ஆயத்தை எடுத்தா நாங்க பல கிளாஸ்கள் இந்த ஒவ்வொரு ஆயத்தை பற்றி நாங்க விரிவாக பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு விரிவான ஒரு ஆழமான கருத்துடைய ஒரு சூரா இந்த சூரா ஃபாத்திஹா. இதை இப்ப நாங்க நாலஞ்சு கிளாஸ் நடந்திருக்குது, இதை நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க, பாருங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வைஃபோடு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, இதை திரும்ப கேட்க முயற்சி செய்யுங்க. இந்த சூரா ஃபாத்திஹாவை கருத்துல கொண்டு தொழுகையில ஓத நாங்க முயற்சி செய்யணும். அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். தந்த அடிப்படையில் நாங்க நீ போற வாரம் ஒரு சின்ன ஒரு துவா பாடமாக்கு. என்ன துவா? வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓகே துவா. எப்படி சொல்லுங்க பாபம்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். அமல் செஞ்சீங்களா எல்லாரும்? மாஷா அல்லாஹ். பிள்ளைகளுக்கும் பழக்குங்க, உள்ள போன கூட கூப்பிடுங்க, இது வாங்க வாங்க, உள்ள வாங்க, துவா ஓடிட்டு போனீங்களா? இல்ல ஓடிட்டு போங்கம்மா, இறக்கமா சொல்லுங்க பிள்ளைக்கு. அப்ப அப்படி சேமம் பண்ண நாங்க நாங்க அமல் செஞ்சாதானே பிள்ளைக்கு சொல்றது எங்களுக்கு தைரியம் வரும். பிள்ளைய கூப்பிடுங்க, ஓடிட்டு போனீங்களா, ஸ்கூல் போறீங்களானே, மதரசா போறீங்களானே, சங்கம் ஓடிட்டு போங்கம்மா அப்படின்னு இறக்கமா சொல்லி அந்த சின்ன பிள்ளைக்கு அதை பழக்கத்துல கொண்டு வாங்க. அந்த புள்ள வாழ்க்கை முழுக்க அதை அமல் செய்யும். அந்த புள்ள நாங்க ஒரே பண்ண தேவையில்லை, அல்லா மலக்குகளுடைய பாதுகாப்புல விடுறான். திருமதி அபுதாவுடைய ஹதீஸ், மலக்குகளுடைய பாதுகாப்புல அந்த புள்ள இருக்குது, சைத்தான் அந்த புள்ளத்தை விளையாட மாட்டான், அந்த புள்ளைய சைத்தான் வழிகெடுக்க முடியாது என்ற ஹதீஸ் அபுதாவுடைய ஹதீஸ் வருகிறது. நாங்க இன்னைக்கு சின்ன ஒரு துவா பாடமாக்குவோம். அது என்ன துவாண்டா? அது ஹம்தூக்கு சொன்னம் தானே, அந்த ஆயத்தோட சம்பந்தப்பட்ட சின்ன ஒரு துவா. அது ஹம்து துவாக்கல்ல ஆக சிறந்தது அல்லாவ புகழக்கூடிய துவாக்கள், அல்லாவ புகழக்கூடிய துவாக்கள். அப்பொழுது துவா அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸ்ல வருது, துவாக்கல்ல சிறந்தது அல்லாவ புகழ்றது. அதுல ஒரு துவா வருது இப்னு மாஜாவுல, ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ்ல ஒரு துவா வருது என்னன்னா, ஒரு மனிதர் சொல்றார், ரப்பனா லக்கல் ஹம்து கமா எம்பது ஜலாலி வஜ்ஹுக்கு வஅலி சுல்தானி. நாலு வார்த்தைகள் இப்படி ஒருத்தர் சொன்னா மலக்குகள் அந்த மீனிங் என்னண்டா, இந்த உலகம் முழுக்க ரப்பனா லக்கல் ஹம்து கமா எம்பது ஜலாலி வஜ்ஹுக்கு, உன்னுடைய மகத்துவத்துடைய அளவுக்கும் உன்னுடைய பவர், உன்னுடைய சக்தி, உன்னுடைய அதிகாரத்துடைய அளவுக்கும் உனக்கு போயுண்டாகட்டும் என்று சொல்றார் அவர். இப்ப மலக்கு நன்மை எழுதுகிற மலக்கு இதை சொன்ன உடனே, முதலாவது இதை சொன்ன உடனே அவர் அல்லாஹ்விடத்துல போறாரு. அவங்க ரெண்டு மலக்குகளும் இது எப்படி நன்மையை தீர்மானிக்கிறார், அல்லாட பவர முதல்ல தீர்மானிக்கணும், அல்லாவுடைய அவனுடைய கம்பீரத்தை சக்தியை தீர்மானிக்கணும், பிறகு அந்த அளவுக்கு புகழ், பிறகு அதுக்கு அங்கு நன்மை எழுதணும். அவங்களால இத முடிவெடுக்கலான அல்லாஹ்விடத்துல போறாங்க, போய் சொல்றாங்க, யாரோ இன்ன அபுதக்க புலானும் அது கால களிமத்தன் லானகிரி கல்வி நக்துபா, உன்னுடைய இன்ன அடியான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு, அதை எங்களால எப்படி நன்மையை எழுதுறன்றதை தீர்மானிக்கலாம் இருக்குது. அல்லாஹ் சொல்வான், மாதா காலாபதியின் அடியான் என்ன சொன்னான், இவங்க சொல்லி காட்டுறாங்க ரெண்டு மலக்குகளும். அல்லாஹ் சொல்றான், உத்துபாகா கமா காலாபதி, இந்த அடியான் சொன்ன மாதிரியே அதை எழுதுங்க, நான் அதுக்கு கூலி கொடுக்குறேன். இந்த அல்லாஹ் சொல்றேன். அப்ப இந்த துவாவை நாங்க எங்க துவா கேட்கும்போது, ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகி ஜலாலி வஜ்ஹுக்கு வஅலி சுல்தானி, இதை ஓதி எங்க துவாவை ஸ்டார்ட் பண்ணது சுஜூதுல ஓதியது. எங்க அன்றாட சும்மா எங்களுக்கு விக்கிர் அல்லாஹ் புகழ்றதுக்கு அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கிருபை செஞ்சான், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பனா லக்கல் ஹம்து, சின்ன ஒரு பிரதி கிடைச்சது ரப்பனா லக்கல் ஹம்து கமா யம்பகி ஓதலாம். எங்க பிள்ளையை பார்க்க போல அல்லாஹ் எனக்கு இந்த புள்ள செல்வத்தை தந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு புள்ள இல்லாம இருக்கிறாங்க, ரப்பனா லக்கல் ஹம்து ஓதலாம். இப்படி எங்க ஒவ்வொரு நியமத்தையும் நினைச்சு அல்லாஹ் புகழ்றதுக்காக யூஸ் பண்ணிடுமான ஒரு துவா. அதை நாங்க கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து பாடமாக்குவோம், தனித்தனியா பாடமாக்குறா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சேர்ந்து எழுதும் போது அது எங்களுக்கு லேசா பாடம் பார்த்திடலாம்.
ரப்பனா லக்கல் ஹம்து. சொல்லுங்க பாபா, ரப்பனா லக்கல் ஹம்து. ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக. கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக. அல்லாஹ்வை புகழும் அற்புத துஆ. யா ரப்பி லக்கல் ஹம்து. ரப்பனா ரெண்டு பாகம் வரலாம், இது உள்ள மாதிரியே பாடமாக்குவோம் நாங்க. யா ரப்பி லக்கல் ஹம்து, யா ரப்பி லக்கல் ஹம்து. ஹம்து இந்த வார்த்தைகளுக்கு ஏற்கனவே பாடம், ரப்புன்றதும் பாடம், யா ரப்பின்றது பாடம். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி. பாடமாக்க இயலாதுன்னு மனசுல வந்தா பாடம் வராது. அது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு இது கஷ்டம், வயசு போயிருச்சு, இதெல்லாம் பாடம் வராது, சும்மா எதுவும் சொல்றதுக்கு சொல்றோம்னு வந்தா பாடம் வராது. ஆனா நாங்க முடிவெடுத்துட்டு பாடம் வராதுன்னு, பாடம் வராது. அதனால ஏழு நினைங்க, இன்ஷா அல்லாஹ் டக்குன்னு பாடம் வந்துடும். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக. லி ஜலாலி வஜ்ஹிக சொல்லுகிறவங்க எழுதி கொள்ளலாம். லி ஜலாலி வஜ்ஹிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி. கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக. சுல்தானிக்கமாயம்பரி லி ஜலாலி வஜ்ஹிக வஅலீனி சுல்தானிக. இந்த நாலு வார்த்தையா தெரியுங்க. யா ரப்பி லக்கல் ஹம்து ஒன்னாவது, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி. கமா யன்பகி ரெண்டு, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி. மூணாவது லி ஜலாலி வஜ்ஹிக. ஜலாலி வஜ்ஹிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வஅலீனி சுல்தானிக. வஅலீனி சுல்தானிக ஒரு துண்டு எழுதி கொள்ளுங்க. பள்ளியில வந்து பாங்கு சொல்லித்தாங்க, உட்காம சொல்றதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது, உட்காந்து ஓடிக்கொண்டீங்க. ரெண்டு நாளே பாடம் ஆகிரும். உங்கள்கிட்ட எப்பயுமே இந்த பாடம் என்கிட்ட சரியான ஒரு வீக்னஸ் என்னடா, வாசிக்கிற பழக்கம் இல்லை, நல்ல விஷயங்களை வாசிக்கிற பழக்கம் இல்லை, எழுதுகிற பழக்கம் இல்லை. ஒரு சேப்பில் பேனா இருக்கணும், ஒரு எங்களுக்கு ஒரு நோட் புக் கொண்டிருக்கணும், சப்ஜெக்டுகள் வரும்போது எழுதிக்கொள்ளணும், ஒரு டவுட் அது வருதா உடனே எழுதிக்கொள்ளணும். கண்டனுக்கு அதிர்ப்பு கூட கேட்கணும் சொல்லணுமோ, ஒரே எனக்கு டவுட் சொல்லணுமோ, உங்களை கண்டு மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வேறு செய்யணும்னா உங்களுக்கு என்னமோ கேட்கணும் மறந்துருச்சு. அப்படித்தான் எல்லாரும் நிலைமை. அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு கடன் கொடுக்கணுமா அல்லது எடுக்கணுமா அவற்றை பேசணுமா, அதுக்குள்ள நாங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எங்களோட வாழ்க்கையை நேரங்களை பாதுகாக்கணும். அப்ப பள்ளியில வரங்க சப்புக்கு வந்து அஞ்சு நிமிஷம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கோம். அஞ்சு வகுத்துக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் எவ்வளவு நேரம், 25 நிமிஷம் சுபஹானல்லாஹ். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எத்தனை மணி நேரங்கள் சும்மா போய் அந்த டைம் நாங்க யூஸ் பண்ணா நிறைய விஷயங்களை பாடமாக்கிடும், நிறைய விஷயங்களை படிக்கணும். நாங்க இன்ஷால ஒரு பெரிய ஒரு பாதி ஆளுமாகிறோம். ஒரு 5-10 வருஷத்துல எவ்வளவு விஷயங்களை படிக்கலாம். அப்படி நாங்க நிறைய இந்த விஷயங்களை படிச்சு அமல் செய்ய முடிச்சோம். இன்ஷால இந்த துவால கடைசி எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து மூணு தரக்க சொல்லுங்க. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வஅலீனி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வஅலீனி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வஅலீனி சுல்தானிக. நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த துவா பாடமாக்கி
உங்களுடைய வயசுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கிளாஸ்ல நீங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு இவைகளை சொல்லிக் கொடுக்க, படித்து கொடுக்க ஒரு நல்ல நீட்டில் வைக்கமா இன்ஷாலும். அதோட இன்ஷால் என்று இதோட நாங்க சூரா பாத்திகாவுடைய தப்சீரை நாங்க சுருக்கி முடிச்சுக்கொள்றோம். ஏண்டா அடுத்தடுத்த சூறாவுக்கு போகணும். அடுத்து வல்லுஹா சூறாவை இன்ஷால்லா என்னுடைய இபுனுமருடைய உஸ்தாத் ரியாஸ் முஃப்தி ஹசரத் அவங்க சொல்லுவாங்க. இன்ஷால்லா என்னுடைய யூசுப் முஃப்தியிட மச்சான் அவங்க ரியாஸ் முஃப்தி, அவங்க இங்கு எங்க ஹதீஸ் பாடம் நடத்துறாங்க, தப்சீர்ல பாடம் நடத்துறாங்க, அவங்க வல்லுஹா சூறாவை செய்வாங்க. அதுக்கு பிறகு அதாவது வல்லுஹாவிலிருந்து கீழே உள்ள சின்ன சூறாக்கள், தொழுகையில் அடிக்கடி ஓதுற சூறாக்கள், இப்ப நீங்க என்ன செய்யுங்க, அலஹம்து சூரா பாடம், அதை திருத்தறதுக்கு நாங்க முயற்சிங்கோம். வாரக்கிழமை வல்லுஹா சூரா ஓதுறந்தானே, அப்ப நீங்க மனசு வைங்க இன்ஷால்லா அந்த சூறாவுடைய தப்சீர் ரெண்டு வாரம் மூணு வாரம் நடக்கும். அந்த மூணு வாரத்திலிருந்து அந்த சூறாவை நாங்க பாடமாக்கும். வல்லுஹா சூறாவை பாடமாக நிறுத்துவீங்க. அப்ப கருத்தை விளங்குறோம், சூறாவை பாடமாக்குறோம், தொழுகையில வல்லுஹா அலஹம்து சூரா ஓதிட்டு அந்த வல்லுஹா சூரா ஓதுறோம். அப்ப கருத்தை விளங்கி அதை ஓதலாம். அப்ப அப்படி அதுக்கு அடுத்த சூறா அலம் நஷ்ரம் சூறா, சின்ன சின்ன சூறாக்கள், அதை இன்ஷால்லா அப்துல் காலிக் அதுல சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒத்தீனி சூறா, அதை நான் செய்வேன். அப்படி இன்ஷா அல்லாஹு தாலா அல்லாவுடைய நாட்டப்படி அல்லாஹ் நாடினா ஹயாத்துகளை வச்சிருந்தா தொடர்ந்து இந்த சூறாக்களை படிக்கிறத நாங்க வாழ்க்கையில கொண்டு வரத்துக்கு முயற்சியோம். அப்படி செய்யணும் இன்ஷாலும். ஜஸாக்கும் அல்லாஹு கைர். சுபஹான அல்லாஹு வபிஹம்தி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன். Oh, the battle.